ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது டிரைவர் ஜமுனா திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணி திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான தயவுசெய்து அழுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். டிரைவர் ஜமுனா பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திச்சு, முக்கியமாக போஸ்டர் டிசைன். ஒரு டிரைவர் அப்படின்றது வந்து பொதுவாக ஆண் சமூகம் செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படின்னும் போது, அது பெண்கள் பண்ணும்போது ஒரு ஆட்டோ ஓட்டுற பொண்ணாக இருக்கட்டும், சென்னையில் நான் முத முதல்ல வந்து ஒரு பொண்ணு வந்து புல்லட் ஓட்டும்போது அதையே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துருந்தேன். நான் சொல்கிறது 1994களில். இன்றைக்கி வந்து அது வந்து லோக்கோ ஐ மீன் ட்ரெயின் டிரைவர்லேருந்து ஃப்ளைட் ஓட்டுறதுலேருந்து ஏகப்பட்ட இடங்களுக்கு அவன் வந்துட்டாலும் கூட, டிரைவர் ஜமுனா அப்படின்போது ஒரு கார் டாக்ஸி ஓட்டக்கூடிய ஒரு பெண் அப்படின்ற மாதிரி இந்த கதையில் என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை இந்த போஸ்டரும் சரி இந்த படமும் சரி ஏற்படுத்திச்சு. என்ன இதில் பண்ண போகிறாங்க, ஏன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நிறைய படங்கள் வந்து சிறப்பான படங்கள் நடிச்சிருக்காங்க, நல்ல நடிகையும் கூட. ஸோ அடுத்தது இந்த படத்தின் மீது மிகப்பெரிய கவன ஈர்ப்புக்கு மிக முக்கிய காரணம் வத்திக்குச்சி படத்தினுடைய இயக்குனர் கிங்ஸ்லின். அவர் தான் அந்த படத்தை இயக்கிற காரணம். எனக்கு வத்திக்குச்சி ரொம்ப பிடிச்ச படம். அது டக்குன்னு வந்து சில சர்ப்ரைஸ் கொடுக்கும். சில படங்கள் தேட்டருக்கு போனதுமே அட என்னப்பா இது இப்படிலாம் வந்து அறிமுகமே இல்லாத பெரிய அதாவது முருகதாஸ் தம்பியெல்லாம் நடிச்சிருந்தார். அந்த படம் அந்த மாதிரியான ஒரு அறிமுக ஆட்களை வச்சுக்கிட்டு அந்த படம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணார். அப்போ நம்ம வந்து அவர் என்ன சொன்னார்னா, இந்த படத்து மூலமாக சொன்ன செய்தி என்னென்னா, படத்துக்கு கதை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதும், ஆட்கள்லாம் இங்கே விஷயமே கிடையாது, சரியான திரைக்கதையும் கதையும் இருந்ததுன்னா அந்த படம் ஜெயிக்கும் அப்படின்றது தான். ரைட், இந்த ஜமுனா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டிரைவர் ஜமுனா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க வந்து ரொம்ப கஷ்ட ஜீவனம், பேரலைஸ் அட்டாக்ல இருக்கக்கூடிய அம்மா, இறந்து போன அப்பா, ஓடி போன தம்பி, இந்த மாதிரியான ஒரு சூழலில் டிரைவர் உத்தியோகம் பார்த்துட்ருக்காங்க. அவங்க அப்பா செஞ்ச வேலை அது அப்படியே அவங்க பண்ணி போயிட்டுருக்கு. மீன் வாயில் வந்து அவங்க வந்து ஒரு தப்பான ஒரு சவாரி எடுக்கிறாங்க, அது அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிச்சு. அது என்ன அப்படின்றத திரையில் பாருங்கள். ரைட், இப்போ படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பேசுவோம். பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிங்ஸ்லின், இயக்குனர் கிங்ஸ்லின் அவருடைய வத்திக்குச்சி, ரெண்டாவது ஐஸ்வர்யா ராஜேஷ், இது ரெண்டு தான். அதே நேரத்தில் மூணாவதாக வந்து அவங்க டிரைவர் கதாபாத்திரம் போது ஒரு ஆர்வம், இதை சிறப்பாக செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களுடைய பாட்டை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து அந்த எரிச்சலாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ ஒன்றும் இல்லை வண்டியில் ஒருத்தவங்க நோண்டிகிட்டே இருவான் பொண்ணு, ஏன்னா சாவ போகுது தானே, நாங்கள் எதாவது பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த மாதிரியான சிரிசிரிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே அது வந்து ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. படத்துடைய ஒளிப்பதிவாளர் ராமன், ஆர் ராமன், அவர் தான் படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஏன்னா நிறைய ட்ரான் ஷாட்லாம் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. முக்கியமாக அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை அடித்ததுக்கப்புறம் தண்ணி அப்படியே மங்களாக இறங்கி அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு அந்த ஷாட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. வீடு ஃபஸ்ட்டு மழை பெய்யுறது அந்த மாதிரி ரொம்ப கவித்துவமாக இருந்தது. இப்படி கவித்துவமாக போகும்போது நான் என்ன நினச்சேன்னா, மௌனகுருன்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அருள்நிதி படம். ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு பரபரப்பு அந்த படம் எடுத்து வரும். ஆக்சுவலி நான் அந்த மாதிரி தான் இதை வந்து இப்படி வந்து ரொம்ப எளிமையாக அப்படி அப்படி மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அப்படியே ஆடா அப்படின்ற மாதிரி ஆக்கப்போகுதுன்னு தான் நான் ரொம்ப ஆர்வமாக உட்காந்தேன். மிக முக்கியமாக நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன், அந்த படத்தையும் இதே மாதிரி தான். ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு விஷயம் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து அது என்னவாகுது அப்படின்ற ஒரு துரத்தல் தான். இதுதான் வந்து பேஸ். ஆக்சுவலி இப்போ நான் ஏன் நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேனை வந்து இந்த இடத்துக்கு எட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு சம்பவம் சம்பவத்துக்கு அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அது என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் நம்மளை வந்து யுயோ 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 அப்படின்ற மாதிரியான ஒரு பரபரப்பை அதை எடுத்துக்கிட்டே வரணும். இந்த இடத்துல வந்து அப்படியான ஒரு விஷயத்த, காரு போய் ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து இடித்து விழுந்ததுக்கப்புறம் ஒரு பெரியவர் வந்து அந்த ஐஸ்வர்யா கிட்ட சொல்லுவார் வேணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவார். அது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஆப்டான ஒரு திரைக்கதை, பரபரப்பான ஒரு விஷயமாக போகுது. அதே மாதிரி ஒரு மூணு வாடகை கொலையாளிகள் அப்படின்ற ஒரு விஷயம், அவங்களுடைய விஷயம், அதில் ஒருத்தன் வந்து போதை மருந்து ஏறிச்சுன்னா வேறு மாதிரி ஆகிடுவான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னாடியே சொன்னாலும் கூட பரபரப்பான விஷயமாகவே இருந்தது. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு வந்து அடா பாவி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும் இல்லையா. உண்மையிலே அந்த போலீஸ்கார் வந்து வண்டியை நிறுத்தும்போது அந்த கை வந்து வெட்டப்படுற அந்த இடம் வந்து இன்னும் வந்து கிரிப்பிங் ஆச்சு. இப்போ இதெல்லாம் நான் வந்து ப்ளஸில் சொல்லிட்டு வந்துட்டேன். இதன் பிறகு வந்து பார்த்தது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். அதில் வந்து சில இப்போ ஆடுகளை நிறைய கவிதா பாரதி இவங்களாம் வந்து அவங்களுடைய பாட்டை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஏன் ஐஸ்வர்யா ராயோட அப்பாவோ கேரக்டர் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஆளுநர் நேரன் இவங்க சகோதரர் ஒரு பிக் பாஸ் பண்ணிக்கணும் கூட நல்லா நடிச்சிருந்தார். அந்த பதட்டம் இன்னொன்று, அந்த திரைக்கதையில் வந்து யார் மேலே சந்தேகப்படுறது, பையனே இந்த மாதிரி அந்த மாதிரின்ற மாதிரி ஒரு ஆடுபுலி ஆட்டத்தை திரைக்கதை வச்சுருந்தெல்லாம் கூட ஓகே. ஆனால் இந்த ட்ராவல் இடங்களில் வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய இடங்களில் தந்தி அடிச்சிச்சு, கும்மி அடிச்சிச்சுன்னு தான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கேரக்டர் வந்து இந்த என்னது ஜாயினில் வந்து ஏறக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர்னு ஒரு கேரக்டர், அது வரும்போது
எந்த வகையிலுமே அது வந்து அது ஒட்டவே இல்லை. இன்னொன்று இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கார் போய் நிற்கிது, உயிருக்கு பயந்துட்டு ஒருத்தன் திருத்திட்டு வரானே என்ன பண்ணுவீங்க? காரை கூடுமான வரை அதனுடைய எட்ஜி எவ்வளோ தூரம் போகணுமோ அதெல்லாம் நீங்கள் போயிடுங்க, அங்கேயும் நிறுத்தி நிற்கவே மாட்டீங்க. இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ ஒரு அசாதாரண சூழ்நிலையில் ஒரு டிரைவர் பொண்ணு குடும்ப கஷ்டத்தோட பொண்ணு, அதாவது வண்டி ஒரு கிராக்சஸ் வந்தால் கூட அது வந்து அவளுடைய எதிர்காலத்தையும் அவளுடைய நிகழ்காலத்தையும் பாதிக்கிற அளவு ஒரு ஏழ்மையான ஒரு பின்னணியில் இருக்க ஒரு டாக்ஸிக்கார பொண்ணு ஒரு அசாதாரண சூழ்நிலை சிக்கிட்டா, அவள் தன்னுடைய அறிவுத்திறத்தாலேயோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தாலேயோ அவள் ஜெயிச்சு வரா அப்படின்னா அது வந்து நம்மளை ஈர்த்திருக்கும். இது கடைசியில் வந்து எப்படின்னா அந்த அப்பாவே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி, அந்த குழந்தையே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி முடியும் போது அது நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்படின்றத இங்கே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எல்லாத்த விட ரொம்ப கொடுமையான விஷயம் பின்னாடி ஆட்கள்லாம் இருக்கும்போது அந்த மியூசிக்கு போகிற பையன்கிட்ட வந்து போலீஸ்க்கு போகணும்னு சொல்கிறது, அது என்னன்னு தெரியாமல் அவர் வந்து பப்ப பப்பம்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து போன்னு சொன்னால் அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் என்ன தான் கோட் வேர்டில் சொன்னான்ட்டு அவர் வந்து மியூசிக்லாம் போட்டு பண்ணுறதுலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். பட் எனிவே முதல் பாதியில் இருந்த ஒரு விறுவிறுப்பு இரண்டாம் பாதியில் ரொம்ப ரொம்ப குறைவு, அது மட்டும் இல்லை ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ். ஆனால் படத்துடைய மிகப்பெரிய பலமாக நான் பார்க்கறது பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கேமராமேனும் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். மற்றபடி இதில் வந்து சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை. பட் கின்ஸ்லின் வந்து இன்னும் வந்து அடுத்த படத்தில் தன்னுடைய முழு திறமையும் இறக்கி வத்தி குச்சி மாதிரி ஒரு படத்தை வந்து அவர் கொடுப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ வேற என்ன உங்கள் கருத்துக்களை பெருமிடங்களை தெரியப்படுதுங்க. மார்க்கா? மார்க் வந்து 5.75 அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமாக கேமரா ஒர்க்கு அந்த மாதிரியான விஷயங்கள், அது ஈஸியாரில் ஜாயின் பண்ணுது. அந்த ஒரு போலீஸு அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை நான் விவரிப்பாக சொன்னால் அது நல்லா இருக்காது, அதனால் அதை அப்படியே கொடுறேன். 5.75 கொடுத்துக்கலாம். வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.